வேங்கை விஜயாலயன். அத்தியாயம் 41. துடித்த தோள்கள் துவண்டன. தஞ்சை அரண்மனை தவித்து கொண்டிருந்தது. விஜயாலயருடைய மஞ்சத்தின் அருகே கவலையோடு அனைவரும் காணப்பட்டனர். திடீரென்று விழித்து கொண்ட வேந்தரின் விழிகள் வாட்டத்துடன் இருந்த கோட்டை தளபதியையும் மாவலி வாணரையும் வலம் வந்தன. கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல கேட்டது குரல், "ஆதித்தன் எங்கே?" என்று. தொலைவில் ஒதுங்கி நின்றிருந்த ஆதித்தன் அருகே வந்ததும் அமருமாறு சைகை செய்தார் அரசர். மகனிடம் தனிமையில் பேச விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு கோட்டை தளபதியும் முதலமைச்சரும் வெளியே சென்றனர். "வந்துவிட்டது, பார்த்தாயா?" என்றார் வருத்தத்துடன் விஜயாலயர். "எது?" "பல்லவர் படை." "உங்களுக்கு எப்படி தெரிந்தது?" என்று ஆதித்தன் கேட்டான் ஆச்சரியத்துடன். ஏனென்றால் சற்று முன்தான் அவனுக்கே தகவல் வந்திருந்தது. விஜயாலயர் சிரித்தார். "கண்ணில் தூசி விழுந்தால் கைக்கு தெரியாதா? கண்ணுக்கு கண்ணாக நான் காப்பாற்றி வந்த எனது மண்ணின் மேல் அந்நியர் படை கால் வைத்தால் என் உள்ளம் அதை உணர்ந்து கொள்ளாதா?" திடீரென்று கனவு காண்பவர் போல பேசினார். "இதோ என் மார்பில் காதுகளை வைத்து கேள். பல்லவருடைய புறவி படையின் குளம்படி ஓசை கேட்கிறது. இதோ இரும்பு துண்டங்களை அடித்து தரையில் இறக்கி கொண்டிருக்கிறார்கள். பல்லவ வீரர்கள் தங்கியிருப்பதற்கு பாசறைகள் தயாராகின்றன." ஆதித்தன் அவரை அமைதிப்படுத்த முயன்றான். "என்னை மன்னியுங்கள் தந்தையே, ஏமாற்றப்பட்டேன். கொட்டாவி விட்டு கொண்டிருக்கும் நமது ஒற்றற்படை என்னை குப்புற தள்ளிவிட்டது. காஞ்சிக்கு ஓலை அனுப்பினேன். பதில் வந்த பிறகுதான் படை வரும் என்று நம்பினேன். பதில் வரவில்லை. படை கொண்டு வந்துவிட்டான் அபராஜிதன்." "கவலைப்படாதீர்கள். விரைவில் அவர்களை விரட்டுவேன். தொண்டை மண்டலம் வரை துரத்தி அடிப்பேன் என்று சூளுரைக்கிறேன். புறப்படுகிறேன் போர்க்களத்திற்கு. அமைதி கொள்ளுங்கள் தந்தையே. அனுப்பி வைக்கிறேன் வெற்றி செய்தியை." "கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன்" என்றார் விஜயாலயர். "அப்படி சொல்லாதீர்கள். இது தேவையற்ற போர், உன்னால் திணிக்கப்பட்ட போர். ஆனாலும் போர் என்று வந்த பிறகு விஜயாலயன் களத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் உடலில் உயிர் இல்லாமல் இருக்க வேண்டும்" என்று கூறிய தந்தையை தழுவிக்கொண்டு கண் கலங்கினான் ஆதித்தன். விஜயாலயர் திணறியபடியே பேசினார். "மகனே, என் வாழ்நாளெல்லாம் உழைத்து ஒரு சிறிய நாட்டைத்தான் உருவாக்கினேன் என்று உரைத்தாயே, அது உண்மைதான். அசுரபலம் பொருந்திய பல்லவர் ஒரு பக்கம், அரக்க பலம் பொருந்திய பாண்டியர் ஒரு பக்கம், நடுவில் நான் உருவாக்கிய நாடு. ஆனாலும் நடுங்கவில்லை நான். பகைவரின் பாதங்கள் என் மண்ணில் பட்டதில்லை. தோழர்கள் கூட அலட்சியமாக இந்த மண்ணை தொட்டதில்லை. ஆனால் இன்றுதான் இந்த நாட்டிற்குள் அச்சமின்றி புகுந்திருக்கிறது அடுத்த நாட்டின் படை" என்று கூறிவிட்டு, "ஆ!" என்று ஆவேசத்துடன் முழங்கியவாறே எழ முயன்றார். "என்னுடைய மண்ணில் இன்னொருவர் படையா?" என்று கர்ஜித்தார். இடி முழக்கம் போல விஜயாலயரின் கர்ஜனை எதிரொலித்து கொண்டிருந்த போதே துடித்த தோள்கள் துவண்டன. துள்ளிய மேனி தொய்வடைந்தது. சரிந்தது அவர் உடல், சாய்ந்தது அந்த வீரரின் உடல். வீராதி வீரரின் உயிர் இப்போ உலகிலிருந்து விடைபெற்று கொண்டது. வரலாறு காணாத மாவீரரின் வாழ்க்கை முடிந்துவிட்டதை அறிந்து கூடியிருந்தவர்களெல்லாம் குமரி அழுத குரல் கோட்டை சுவர்களையும் குலுங்க வைத்தது. மன்னருக்கு இறுதி மரியாதை செலுத்தி கொண்டிருந்த மக்கள் கூட்டம் கண்ணீரும் புலம்பலுமாக காட்சியளித்தது. அரண்மனையின் முன் வாயிலின் முகப்பில் அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டிருந்தது. மணி மாலைகளும் முத்து வடங்களும் மலர் மாலைகளும் மறைக்க முயன்ற போதும் அவர் மார்பில் இருந்த விழுப்புண்களை அவற்றால் விழுங்க முடியவில்லை. பகைவர்த்தம் வாள்களும் வேல்களும் அவருடைய உடம்பெல்லாம் உழுதிருக்கு விதைக்கப்பட்ட விதைகளாக அந்த விழுப்புண்கள் இருந்தன. இணையற்ற மாவீரரின் உடலை ஏறிட்டு பார்த்தான் ஆதித்தன். "தந்தை, என் தந்தை, எவருக்கு கிடைப்பார் இத்தகைய தந்தை? சின்னஞ்சிறியவனாக இருந்த போதே என்னை சிநேகிதனாக நடத்தியவர் வாட்போர் கற்றுத்தருகிறார். ஒரு முறை அவருடைய வாள் உயிரை பறக்கிறது, இல்லை பறக்க விடுகிறார். உன்னை போல ஒருவனும் இல்லை. நீயே என்னை ஜெயித்தவன். தோள் மீது தூக்கி வைத்து துள்ளுகிறார். தாய் ஒருபுறம், தந்தை ஒருபுறம் கைப்பிடித்து நடத்தி செல்கிறார்கள். காவிரி மணலில் கால் பதிகிறது. பிஞ்சு கால்களால் பதிந்த தடயங்களை அவர் பார்வையிடுகிறார்." "ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்?" என்று அன்னை கேட்கிறாள். சிரித்தபடி பதிலுரைக்கிறார், "சரித்திரத்தில் சுவடு பதிக்கப் போகிறவன் என் மகன். அவனுடைய பாத சுவடுகளை மணல் பத்திரப்படுத்தி வைக்கிறதா என்று பார்க்கிறேன்." "தந்தை ஒரு பைத்தியம், மகன் ஒரு பைத்தியம்" என்று கூறிவிட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாள் என் அன்னை. "ஆமாம், நீதான் எங்கள் வைத்தியம்" என்று அன்னையை பார்த்து புன்னகை செய்கிறார். "வரலாறு உன்னை வணங்கும், சரித்திரம் உன் தாழ் பணியும்" என்று ஓயாமல் உரைப்பார். ஓய்ந்து விட்டார். ஓய்வின்றி உழைத்த என் தந்தை ஓய்ந்து விட்டார்.
அவ்வளவு ஓவியமாக அமர்ந்திருந்த ஆதித்தனிடம் கோட்டை தளபதி குன்ற தோற்கிழார் கூறினார், வடக்கு கோட்டை வாயிலில் 50 வீரர்களோடு காத்திருக்கிறார் அபராஜித சக்கரவர்த்தி. மரணமடைந்த மன்னருக்கு மரியாதை செலுத்த வேண்டுமாம். முறைத்து பார்த்த ஆதித்தன் கூறினான், முதலைகள் கண்ணீர் விட தேவையில்லை என்று. அபராஜிதன் செய்தி அனுப்பினான், அவர் ஆதித்தனின் தந்தை மட்டுமல்ல, ஆதரவற்றவர்களின் மீது அன்பு காட்டிய தாய். என் போன்ற இளைஞர் தம் இதயங்களில் வாழும் ஏந்தல் இறுதி மரியாதை செலுத்தும் வாய்ப்பை எதிரிக்கு கூட மறுக்கலாகாது. ஆதித்தன் கூறினான், என் தந்தையின் இறப்புக்கு காரணமானவனே அவன்தான். அபராஜிதன் பதில் அனுப்பினான், விஜயாலயரை கொன்றது அவருடைய கடுமையான உழைப்பு, கட்டுப்படுத்த முடியாத முதுமை, அதோடு ஆதித்தனின் ஆணவம். ஆதித்தன் சீறினான், என் தந்தைக்கு மரணம் இல்லை, அவருடைய புகழ் ஒருபோதும் அழியாது. கோட்டை வாயிலில் அபராஜிதன் கூறினான், அந்த புகழில் நான் பங்கு கேட்க வரவில்லை, பக்தி செலுத்த வருகிறேன். முதலமைச்சர் மாவலிவாணர் தலையிட்டார். ஆதித்தனை அமைதிப்படுத்த முயன்றார். அபராஜிதனை அனுமதிக்குமாறு வேண்டினார். ஆதித்தன் பிறகு செய்தி அனுப்பினான், ஒரு பல்லவ வீரன் கூட உள்ளே வரக்கூடாது, அபராஜிதன் மட்டும் தனியே வரலாம். சக்கரவர்த்தி தனியாக போவதை உடனிருந்த படைத்தலைவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. தடைகளை மீறி கொண்டு அபராஜிதன் தன்னந்தனியனாக நுழைந்தான் தஞ்சை கோட்டைக்குள்ளே. கூடியிருந்த மக்கள் வெள்ளம் அவனை எதிர்த்து குரல் எழுப்பியது. கோட்டை தளபதி குன்றத்தூர் கிழார் பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தியை பாதுகாப்புடன் அழைத்து சென்றார். விஜயாலயரின் உடலை நெருங்கிய அபராஜிதன் அவருடைய காலடியில் நின்று கதறினான். அவன் சிந்திய கண்ணீர் பூக்கள் பரகேசரி விஜயாலய சோழதேவருக்கு பாத காணிக்கை ஆயின. குழந்தையைப் போல குமுறி அழுத வண்ணம் விஜயாலயரது உடலின் அருகிலேயே உட்கார்ந்து விட்டான் அபராஜிதன். குன்றத்தூர் கிழார் அவனை நெருங்கினார். புறப்படுங்கள் சக்கரவர்த்தி, குடிமக்களின் கோபத்துக்கு குறி தெரியாது. அங்கிருந்து புறப்படும் முன்பு அபராஜிதன் கேட்டான், ஆதித்தன் எங்கே என்று. உங்களை பார்க்க விரும்பவில்லை என்று சொல்கிறார். நான் சந்திக்க வேண்டும், போர்க்களத்தில் சந்திக்கிறேன் போ, ஆத்திரத்துடன் குரல் கொடுத்தான் ஆதித்தன். போர்க்களத்தில் சந்தித்து கொண்ட நண்பர்களின் போக்கே புதிராக இருந்தது. வாயாலும் பேசிக்கொள்ளவில்லை, அவர்கள் வாழாலும் பேசிக்கொள்ளவில்லை. முன்னணி படைகள் மோதி கொண்டனவே தவிர முழுமையான யுத்தம் நடைபெறவில்லை. போர் தொடங்கி 4-5 நாட்களுக்கு பிறகும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அளவில் பெரிதாக இருந்த பல்லவர் படையும் சிறிய சோழர் படையும் கைகளில் வாளேந்தி களத்தில் நின்று கொண்டு கண்ணாம்பூச்சி ஆடுவது போல காட்சியளித்தன. சேர நாட்டு படைக்காக காத்து கொண்டிருந்தது சோழர் படை. செவ்வெண் கதிர் சுருக்கி செங்கதிரோன் சென்றவுடன் பூம் பூம் என்று ஒலித்தது போர்க்களத்து சங்கு. அத்துடன் முடிந்தது அன்றைய யுத்தம். பாசறைக்கு திரும்பியவுடன் வீராவேசமான விவாதம் நிகழ்ந்தது. நாற்படை நாயகனான தளபதி இருசப்ப பூபதியை சந்தித்தனர் பல்லவ நாட்டு படைத்தலைவர்கள். இரும்பு கவசத்தை கழற்றி கொண்டிருந்த இருசப்ப பூபதி படைப்பிரிவுகளின் தலைவர்களை பாசத்துடன் கேட்டான், சேர்ந்து வந்திருக்கிறீர்களே, ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா? சக்கரவர்த்தியை நாங்கள் சந்திக்க வேண்டும். எதற்காக? சக்கரவர்த்தி அவர்கள் காஞ்சிக்கு திரும்ப வேண்டும். போர்க்களத்தின் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் போர் நடக்கும். என்ன, இப்போது போர் நடக்கவில்லையா? இங்கு நடந்து கொண்டிருப்பது போர் அல்ல, பொம்மை விளையாட்டு. கத்திகள் இங்கே முத்தமிட்டுக் கொள்கின்றன, புறவிகள் புல் மேய்கின்றன, களிறுகள் களைப்பாருகின்றன. தாக்குதல் நடத்தும் வீரர்களை யாரும் தடுக்கவில்லையே. வாயை தைத்துவிட்டு வழக்காடு சொன்னால் முடியுமா? அபராஜித சக்கரவர்த்தியின் கட்டளைகள் கட்டி போடுகின்றன. வினோதமாக இருக்கிறது அவருடைய வியூகம், புதுமையாக இருக்கிறது அவருடைய போர் முறை. பல்லவர்களின் பலத்தில் பாதி கூட இல்லாத சோழர் படை முன்னேறி வருகிறது. நாமோ காவிரி கரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி தொண்டை மண்டலத்தின் எல்லையை தொட்டுவிட்டோம். வீர விளையாட்டு விளையாடலாம், ஆனால் வீரர்களை வைத்து விளையாடி கொண்டிருக்க கூடாது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? மாதண்ட நாயகராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். பாய்ந்து சீர வேண்டும் பல்லவர் படை, தஞ்சை கோட்டையை தரைமட்டமாக்க வேண்டும். நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த இருசப்ப பூபதி இறுதியில் கூறினான், மாதண்ட நாயகனாக நான் பொறுப்பேற்க மாட்டேன். அது அன்பிற்குரிய நம் அபராஜித சக்கரவர்த்தியை அவமதிப்பதாகும். ஆனால் தாக்குதலை தீவிரப்படுத்தி சோழர்களை முறியடிப்போம். வேண்டுமானால் சக்கரவர்த்தியுடன் அதை பற்றி விவாதிப்போம். பாசறையில் நள்ளிரவில் படைத்தலைவர் கூட்டம். அரிமாவென கர்ஜித்து கொண்டிருந்தான் ஆதித்தன். மறுநாள் காலையில் பல்லவர் படை பலத்த தாக்குதல் நடத்தப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆதித்தனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு போக திட்டமிட்டுள்ளனர் என்ற திடுக்கிடும் செய்தியையும் ஒற்றர்கள் தெரிவித்தனர்.
உறையூர் சிற்றரசர் உத்தமசீலர் கூறினார், ஐயுற்றேன். அப்போதே பலத்த வலிமையுடைய பல்லவர் படை பின்வாங்கிய போதே பேசினேன். சினத்தில் நீங்கள் செவிமடுக்கவில்லை. பல்லவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு வந்துவிட்டார்கள். அவர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் இடத்தில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். போர் தொடங்கிய போதே நாம் புலியாக பாய்ந்திருக்க வேண்டும். தாமதம் செய்தது தவறு. ஆவேசத்துடன் பற்களை கடித்தான் ஆதித்தன். தானுரவியின் தலையை நம்பி தாமதப்படுத்தினேன். சேரர் படை நம்முடன் சேர்ந்து கொண்ட பிறகு சீரிப்பாய திட்டமிட்டேன். கைப்பற்றிய பகுதிகளில் காவல் இருக்கும் நம் படைகளையாவது களத்திற்கு வரவழைக்கலாமா? வேண்டாம். நாளை உச்சி பொழுதுக்குள் விக்கி அண்ணன் தலைமையில் அனுப்பப்பட்டுள்ள சேரர் படை இங்கு வந்து சேர்ந்துவிடும். இப்போதைக்கு நம் படைபலம் குறைவு. அது மட்டுமல்ல, நம் வீரர்கள் தொடக்கத்தில் காட்டிய உற்சாகமும் உணர்ச்சியும் படிப்படியாக குறைந்துவிட்டன. சேரர் படை வந்து சேரும் வரை எதிர்த்து நிற்க இயலாதா என்று கேட்டான் ஆதித்தன். ஐயம்தான். ஆனால் முழு பலத்தையும் பிரயோகித்து முயன்று பார்ப்போம் என்ற உறையூர் சிற்றரசர் தயக்கத்துடன் கூறினார். ஒரே ஒரு வழி இருக்கிறது, உறுதியாக வெற்றி பெற. ஆனால் அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். சொல்லுங்கள். போர்க்களத்துக்கு காலையில் புறப்படும் போது சொல்கிறேன். உறையூர் சிற்றரசரின் திட்டம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் போர்க்களத்தின் நிலைமை தமக்கு சாதகமாக இல்லை என்பதை மட்டும் ஆதித்தனால் புரிந்து கொள்ள முடிந்தது. சேரன் வெறும் வாய்ச்சொல் வீரன். தக்க சமயத்தில் படை அனுப்பி இருந்தால் பல்லவர்களை தகர்த்திருக்கலாம். தாமதப்படுத்திவிட்டானே. கைப்பற்றியுள்ள பகுதிகளில் காவலுக்கு நிற்கும் நமது படைகளை களத்திற்கு வரவழைத்தால் அதுவும் கௌரவ குறைவாகிவிடுமே. என்ன செய்வது இப்போது? சிற்றெரும்பை போல சிறிது சிறிதாக தந்தை சேர்த்து வைத்த பெருமைகள் எல்லாம் தன்னால் சிதைந்து விடுமோ? உள்ளத்தில் மூண்ட கனல் அவனை உறங்க விடவில்லை. ஆனால் காற்றும் கண்ணுறங்கி கொண்டிருந்தது. வேலேந்தியபடி உலவிக் கொண்டிருந்த வீரர்களும் அடுக்கடுக்காய் வெளிவந்த கொட்டாவி படைகளை அடக்க முடியாமல் கை விரல்களை சொடுக்கி கலைக்க முயன்று கொண்டிருந்தனர். அப்போதுதான் திரும்பி படுத்த ஆதித்தன் திடுக்கிட்டான். ஓரத்தில் நின்றிருந்த அந்த உருவத்தை பார்த்தான். வியப்பில் விரிந்தன அவன் விழிகள். கனவோ என்று கண்களை கசக்கி கொண்டான். எண்ணெய் தீர்ந்து போயிருந்த தீபங்களின் வீரமற்ற வெளிச்சத்திலும் பாசறையின் ஒரு மூலையில் நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த உருவம் யார் என்று அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நம்புவது கடினமாக இருந்தது. நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம். இறுதி அத்தியாயம் 42. கரை தேடும் கனவுகள். பாசறையில் எரிந்து கொண்டிருந்த தீபத்தின் வெளிச்சத்தை காட்டிலும் அதன் நிழலே அவ்வுருவத்தின் மீது அதிகமாக விழுந்திருந்த போதிலும் பார்த்து பார்த்து பழகிய அந்த தோற்றத்தை ஆதித்தன் மிக எளிதாகவே அடையாளம் கண்டு கொண்டான். எதிரியின் பாசறைக்குள் தன்னந்தனியனாக இரவிலே நுழைந்து அச்சமோ பதட்டமோ இல்லாமல் புன்னகைத்து கொண்டிருந்த அபராஜிதனை பார்த்து ஆச்சரியமும் கொண்டான். நீயா என்று கேட்டான். ஆம், நான்தான் என்று அருகில் வந்த அபராஜிதன் ஆதித்தா என்று அன்பொழுக அழைத்தபடி தனது நண்பனை கட்டித் தழுவி கொண்டான். அபராஜிதா என்று குரல் கொடுத்த ஆதித்தனும் தனது இனிய நண்பனை இறுக கட்டித் தழுவினான். உள்ளங்களில் ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு அவர்களை ஊமையாக்கியிருந்தது. நீண்ட நேரத்துக்கு பின்பு அபராஜிதரின் பிடியிலிருந்து மெதுவாக தன்னை விடுவித்து கொண்ட ஆதித்தன், எங்கே வந்தாய் என்றான். அவன் குரலில் வெறுப்பு தெரியவில்லை, வியப்பே மிகுந்திருந்தது. புன்னகை மாறாமலே அபராஜிதன் பதிலுரைத்தான். என் நண்பனை பார்க்க வந்தேன். இது பகைவனின் பாசறை. அல்ல, என் நண்பனின் இருப்பிடம். நண்பனா? நமக்குள் இன்னுமா நட்பு வாழ்கிறது? வாழ்கிறது. இறந்த பின்னாலும் நன் நட்பு வாழும் இலக்கியங்களில் என்றான் அபராஜிதன். இறப்பை பற்றி ஏன் பேசுகிறாய்? இல்லை, நான் இரவாமையை பற்றி பேசுகிறேன். எதிரிகளாக நிற்கிறோம் போர்க்களத்தில். நமக்குள் எப்படி நட்பு இருக்க முடியும்? இணை பிரியாத நண்பர்களுக்குள் போர் எதற்காக என்றுதான் நானும் கேட்கிறேன் என்றான் அபராஜிதன். தொடங்கியவன் நீதான் என்ற ஆதித்தனின் குரலில் கோபம் தெரிந்தது. தூண்டியவன் நீ என்ற அபராஜிதனின் குரலில் குற்றச்சாட்டு இருந்தது. ஆம், நான் தான் தூண்டினேன். என்ன சொல்கிறாய் இப்போது? தவறுகளை திருத்திக் கொள்வோம், சண்டையை நிறுத்திக் கொள்வோம். சண்டையை நிறுத்த முடியாது, எனது சபதம் நிறைவேறும் வரை. உன் சபதம் எது? பல்லவர் படையை காவிரி கரையிலிருந்து தொண்டை மண்டலம் வரை துரத்தி அடிப்பது. அதுதான் நிறைவேறிவிட்டதே என்று சிரித்த அபராஜிதன், காவிரி கரையிலிருந்த பல்லவர் படை இப்போது தொண்டை மண்டலம் வந்துவிட்டது. உன் சபதமும் நிறைவேறிவிட்டது என்றான். நான் துரத்தி அடிக்கவில்லை, நீயாக பின்வாங்கினாய் என்றான் ஆதித்தன். எதற்காக பின்வாங்கினேன்?
பெரும் படையை வைத்துக்கொண்டு நான் பின்வாங்க வேண்டிய காரணம் என்ன ஆதித்தா? ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்குள் வரவழைத்து எங்களை அழித்துவிட திட்டமிட்டாய். தவறு நண்பா, தவறு. உன் அத்துமீறலை எதிர்க்கும் அடையாளமாக வந்த காவல் படையை நீதான் போர்ப்படையாக்கினாய். எதிர்ப்பு தெரிவிக்க வந்தவர்களை எதிரிகளாக்கினாய். ஆனாலும் சோழ நாட்டுக்குள் என் படை நுழைந்ததும் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவராக உயிர் விட்டார் உன் தந்தை. எவருடைய உதவியால் என் தலையில் மகுடம் ஏறியதோ அவருடைய மரணத்துக்கு நானே காரணமாகிவிட்டேனோ என்று கலங்கினேன். அதனால்தான் பெரிய படை என்னிடத்திலிருந்து பின்வாங்கினேன். சோழ நாட்டின் எல்லையை விட்டே வெளியேறினேன். நல்லது, உன் நன்றியுணர்வை பாராட்டுகிறேன். ஆதித்தா, நினைவிருக்கிறதா உனக்கு, காஞ்சியில் ஒரு மாலை பொழுது மகேந்திர தடாகத்தின் படிக்கட்டுகளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இருவரும் சேர்ந்து உறுதி எடுத்துக் கொள்கிறோம். ஒருவரை ஒருவர் உள்ளன்போடு நேசிப்போம். உற்ற நண்பர்களாக இருப்போம். துன்பத்திலும் துயரத்திலும் தோள் கொடுப்போம் என்று விரக்தியாக முழங்கிவிட்டு சிரித்தான் ஆதித்தன். அந்த நட்பை நாம் காப்பாற்ற வேண்டாமா என்றான் அபராஜிதன். பிடிவாதமாக ஆதித்தன் பேசாதிருந்தான். அது மட்டுமல்ல, உன்னை பிரிந்து என் தங்கை உயிர் வாழமாட்டாள். சாருமதியை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. பல்லவ நாடும் சோழ நாடும் பகை கொண்டால் நாம் இருவரும் நண்பர்களாக இருக்க முடியாது. ஆனால் காதல் கொண்ட இதயங்களை பிரிக்க கல்லும் கள்ளியும் நட்டு பிரித்து வைத்த எல்லைகளாலும் முடியாது. மகிழ்ச்சி, என் தங்கையின் காதலையேனும் காப்பாற்ற இசைந்ததற்கு. நட்பையும் காப்பாற்றுவேன் உன் படைகளை வெற்றி கொண்ட பிறகு. ஆதித்தா, அவசரக்காரனே, அவமதிக்காதே என் ஆற்றலை. பாதி படைகளை வைத்து கொண்டு நீ எங்களோடு மோத முடியாது. வெற்றி தோல்வி யாருக்கும் வேண்டாம். நிறுத்திவிடலாம் போரை ஒரு நிபந்தனையோடு. நிபந்தனையா என்றான் ஆதித்தன். நீ கைப்பற்றி கொண்ட பகுதிகளிலிருந்து உனது வீரர்களை தற்காலிகமாக விலக்கிக்கொள். காஞ்சியில் மாபெரும் விழா நடத்தி உரிமையை நானே ஒப்படைக்கிறேன். களத்திலேயே நாளை கையெழுத்திட்டுக் கொள்வோம். மாவீரன் விஜயாலயனின் மகன் முன்வைத்த காலே பின் வைப்பதில்லை என்று சிரித்தான் ஆதித்தன். இந்த நிபந்தனை எனக்காக அல்ல ஆதித்தா, நான் சூடியிருக்கும் மணிமகுடத்தின் மரியாதைக்காக, காஞ்சியின் மானத்தை காப்பாற்றுவதற்காக. காஞ்சியின் மானத்தை காப்பாற்றுவதற்காக தஞ்சையின் மானத்தை தாரை பார்க்க சொல்கிறாயா என்று ஆதித்தன் கேட்ட கேள்வி அபராஜிதனிடம் எரிச்சலை ஏற்படுத்தியது. குற்றம் செய்தவன் நீ, குறை சொல்லாதே என்னை. முற்றும் துணிந்தவன் நான், முறைக்காதே என்னை. சாதாரணமான சோழ நாட்டிடம் சாம்ராஜ்யம் சரணடையாது ஆதித்தா. போர்க்களம் அதை தீர்மானிக்கட்டும். இதுதான் உன் முடிவா? முடிந்த முடிவு. சிந்தித்து பேசு ஆதித்தா. போர்க்களத்தில் சந்தித்து பேசுகிறேன். பேச வேண்டியவரை பேசி பார்த்து விட்டேன். இனிமேல் பேச வேண்டிய முறையில் பேசுகிறேன். என்ன செய்து விடுவாய் என்று ஆதித்தன் ஏளனமாக கேட்டவுடன் அபராஜிதனின் சினம் எல்லை மீறியது. நாளை சோழ நாட்டு படைகளை தொலைத்து கட்டுவேன். அடக்கமில்லாத உன் ஆணவத்தை அடக்கி காட்டுவேன். களத்தில் சிறைப்படுத்துவேன். கைதியாக உன்னை காஞ்சிக்கு கொண்டு செல்வேன். அபராஜிதா என்று சீறினான் ஆதித்தன். ஆதித்தா என்று உருமினான் அபராஜிதன். பேரிருளை பிளந்து கொண்டு ஆதவன் பிரவேசித்த போது பொங்குமா கடல் போல காட்சியளித்தது போர்க்களம். இரு திறத்து படைகளும் நதிகளைப் போல நகர்ந்து கொண்டிருந்தன. சங்கு ஊத வேண்டியதுதான், சமுத்திரத்தில் சங்கமமாகிவிடும். பட்டத்து யானையின் அம்பாரியில் அடலேறு போல அமர்ந்திருந்தான் அபராஜிதன். புறவியின் மேல் புயலென வீற்றிருந்தான் ஆதித்தன். தளபதி இருசப்ப பூபதியிடம் அபராஜிதன் கட்டளையிட்டான். புலிக்கொடி ஏந்தியவர் புறமுதுகிட்டு ஓட வேண்டும். உச்சி பொழுதிற்குள் ஆதித்தனை சிறைப்படுத்த வேண்டும். பணிந்து வணங்கிய படை தளபதியிடம் தனிந்த குரலில் கூறினான், சிறைப்படுத்துவதுதான் நம் நோக்கம், சேதப்படுத்துவது அல்ல. ஆதித்தனின் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. சோழர் படையின் அணிவகுப்பை சுற்றி வந்த உறையூர் சிற்றரசர் ஆதித்தனின் அருகில் வந்தார். சேரர் படை உரிய நேரத்தில் வந்து சேராவிட்டாலும் நாம் ஜெயிக்க முடியும் என்றார். எப்படி? நீங்கள் நினைத்தால். நான் என்ன நினைக்க வேண்டும்? நட்பு பெரிதல்ல, நாடுதான் பெரிது என்று நினைக்க வேண்டும். நாடு பெரிதென்று நினைத்தனால்தான் காஞ்சியின் சக்கரவர்த்தியை களத்தில் சந்திக்கிறேன். சந்தித்தது போதாது, சாதிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? போர் தொடங்கப் போகிறது. சங்கு முழங்கியவுடன் பல்லவ சக்கரவர்த்தியின் மீது நீங்கள் வெறி கொண்டு பாய வேண்டும். அமைதியாக இருந்தான் ஆதித்தன். திரும்பி பார்க்கும் முன்பு அவரை தீர்த்து கட்ட வேண்டும். என்ன? வேறு வழியே இல்லை. நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் சேரர் படை மட்டுமல்ல, எத்தகைய வீரர் படை வந்தாலும் நாம் வெற்றி பெற முடியாது என்று
வேதனையுடன் கூறிவிட்டு விரைந்தார் உத்தமசீலர். சங்கு முழங்கியது. சூரிய வெளிச்சம் சுற்றிலும் இருந்த மரம் செடி கொடிகளை எல்லாம் சூடாக்கி கொண்டிருந்தது. பரபரப்பாக ஓடி வந்து கொண்டிருந்த புறவி ஒன்றில் அமர்ந்திருந்தார் பல்லவ நாட்டு முதலமைச்சர். 10-12 புறவிகள் அவருக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருந்தன. போரை நிறுத்திவிட வேண்டும் என்று புறப்பட்டு வந்திருந்தார் அவர். இடுப்பு கச்சையில் இருந்த ஓலை குழலின் மீது அவருடைய பார்வை படர்ந்தது. கடுமையான முயற்சியின் பேரில் கம்பவர்மர் மகாமண்டல சபையை கூட்டி ஒருமித்த கருத்தினை உருவாக்கி அனுப்பிய ஓலை அது. காவிரி காவலனை இழந்து கலங்கும் சோழ நாட்டின் துக்கத்தை பல்லவ நாடும் பகிர்ந்து கொள்கிறது. தந்தையை இழந்து தவிக்கும் ஆதித்த சோழருக்கும் தலைவனை இழந்து தளர்ந்திருக்கும் குடிமக்களுக்கும் பல்லவ நாட்டின் மகாமண்டல சபை ஆறுதல் கூறுகிறது. துயரமான இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு போரினை நிறுத்திவிட்டு படையுடன் காஞ்சிக்கு புறப்படுமாறு பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தி அவர்களை பணிந்து வேண்டுகிறது. அபராஜித சக்கரவர்த்தி மகாமண்டல சபையின் முடிவை ஏற்காவிட்டால், போரை நிறுத்த உடன்படாவிட்டால் உடன்படுவார். ஆதித்தனுடைய நட்பை அவர் அலட்சியப்படுத்த மாட்டார். ஆனால் ஆதித்தன் இணங்க வேண்டுமே. அதற்கும் வழி இருக்கிறது. கம்பவர்மர் அனுப்பியுள்ள திருமண தூது போரினை கைவிட்டு சாருமதியை கைப்பிடிக்க மறுக்கவா போகிறார்? முதலமைச்சரை அனுப்பி வைத்ததோடு திருப்தியடையாத கம்பவர்மர் அவரை தொடர்ந்து தன் அருமை மகள் சாருமதியையும் அனுப்பியிருந்தார். பல்லவ இளவரசியை சுமந்து கொண்டு வந்த ரதம் பறந்து கொண்டிருந்தது. ரதத்தில் அமர்ந்திருந்த இளவரசியின் எண்ணங்களில் ஒரு இன்ப கிளுகிழுப்பு படர்ந்து கொண்டிருந்தது. இனி கண்ணீர் விடும் வேலை கிடையாது கண்களுக்கு, காதலா தேசமா என்று கலங்கும் நிலை கிடையாது நெஞ்சத்திற்கு, அவருக்கும் எனக்கும் திருமணம், ஓய்வே கிடையாது மஞ்சத்திற்கு. போர்க்களத்தில் அபராஜிதனுடைய படைகளும் ஆதித்தனுடைய படைகளும் ஆவேசமாக மோதிக்கொண்டிருந்தன. உண்மையான போரை கண்டதும் வீரர்களுக்கு உற்சாகம் பிறந்துவிட்டது. ஆவேசமாக பாய்ந்தார்கள், ஆனந்தமாக மாய்ந்தார்கள். குருதி வெள்ளத்தால் களம் குளமாகி போயிருந்தது. சோழர் படையில் ஒரு பகுதி சோர்வடைந்து பின்வாங்க தொடங்கவே காரணம் புரியாமல் திகைத்த ஆதித்தனிடம் விரைந்து வந்த படைத்தலைவன் விவரம் கூறினான். வீர மரணம் அடைந்து விட்டார் உறையூர் சிற்றரசர் என்று. ஆ என்று கர்ஜித்தவாறே திரும்பிய ஆதித்தன் அபராஜிதனை நோக்கி பாய்ந்தான். பக்கத்தில் இருந்த பல்லவ வீரர்களின் தலைகள் பறந்தன. அவன் வாள் இரத்த வெறியோடு நர்த்தனம் புரிந்தது. சோழ வீரர்கள் வியப்படையுமாறும் பல்லவ வீரர்கள் திடுக்கிடுமாறும் அச்சம்பவம் நடந்தது. அபராஜிதனின் அருகில் நெருங்கிய ஆதித்தன் சட்டென்று தன் புறவியின் முதுகில் ஏறி நின்றான். எவரும் எதிர்பாராத வண்ணம் ஓங்கிய வாளை உயர்த்தி பிடித்தபடி அபராஜிதன் அமர்ந்திருந்த பட்டத்து யானையின் மேல் தடால் என்று தாவினான். நெருங்கிவிட்டது போர்க்களம் என்றார் பல்லவ நாட்டு முதலமைச்சர். நெருங்கிவிட்டது என் ஆசைகள் நிறைவேறும் நேரம் என்று முணுமுணுத்து கொண்டாள் இளவரசி தனது இதயத்திற்குள். தான் அமர்ந்திருந்த களிற்றின் மேல் தாவி குதித்த ஆதித்தனின் வாழ்வீச்சை தடுக்க முயன்றான் அபராஜிதன். ஆதித்தனின் முகத்தில் தென்பட்ட ஆவேசமும் வெறியும் அவனை திகைக்க வைத்தன. சுற்றி சுழன்ற ஆதித்தனின் வாள் சற்று நேரத்திலேயே அபராஜிதனின் வாளை ஆகாயத்திற்கு அனுப்பியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அபராஜிதனின் கழுத்திலும் பாய்ந்தது. வெட்டுண்ட கழுத்து துள்ளி விழுந்து துடித்தது தரையில். பல்லவ நாட்டு சக்கரவர்த்தி தலை அறுக்கப்பட்டு தரையில் விழவே பட்டத்து யானை பெரும் குரல் எடுத்து பிளிறியது. அபராஜித சக்கரவர்த்தியின் மரண செய்தியை அறிந்து பல்லவர் படை பதறியது. இணையில்லா வீரனான இருசப்ப பூபதியும் இடிந்து போனான். இந்நிலையில் விக்கி அண்ணன் தலைமையிலான சேர நாட்டு படையும் வந்து சேர்ந்து கொள்ளவே சோழர் படை பல்லவ வீரர்களை துவம்சம் செய்தது. பின் குறிப்பு. கன்னியாகுமரி கல்வெட்டு கூறுவதாவது, யானை மேல் இருந்து கொண்டு போர் புரிந்த அபராஜிதவர்மன் மீது ஆதித்தன் பாய்ந்து அவனை கொன்றான். ஆதித்த சோழனும் சேரமான் தானுரவியும் அந்நாளில் உற்ற நண்பர்களாக இருந்தனர் என்பதும், இருவரும் சேர்ந்து விக்கி அண்ணன் என்ற தலைவன் ஒருவனுக்கு அவன் புரிந்த அருந்தொண்டை பாராட்டி செம்பியன் தமிழ்வேல் என்ற பட்டமும் தவிசும் சாமரையும் இறையிலி நிலமும் வழங்கினார்கள் என்பதும் திரு நெய்த்தான கல்வெட்டால் தெரிகிறது. ஆறுயிர் நண்பனின் உடலை மடியில் போட்டபடி அழுது கொண்டிருந்தான் ஆதித்தன். என் நண்பனை கொன்றேன் என்று தலையில் அடித்து கொண்டான். சுற்றிலும் நின்றிருந்த சோழ நாட்டு வீரர்கள் செய்வது அறியாது திகைத்தனர். பின்புறம் இருந்து ஒரு பிளிரல் கேட்டது. வெறி கொண்டது போல ஓடி வந்தது அந்த வேழம். பல்லவ நாட்டின் பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து கொண்டது என்று அஞ்சிய வீரர்கள் அங்கிருந்து விலகி ஓடினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் நெருங்கிவிட்டது களிறு.
ஆதித்தனோ எதையும் அறியாதவனாக தன் நண்பனின் சடலத்தை கண்ணீரினால் கழுவி கொண்டிருந்தான். என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லோரும் திகைக்க குறுக்கே பாய்ந்து ஆதித்தனை காப்பாற்ற முயன்றனர் சிலர். அருகில் வந்துவிட்ட களிறு ஆங்கார குரல் எழுப்பியது. துதிக்கையை தூக்கியது. அபராஜிதனின் உடலை வணங்குவது போல துதிக்கையை அசைத்தது. பிறகு துடித்து மலை சாய்ந்தது போல மண்ணில் சாய்ந்து விட்டது. அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அலறலோடு அதனுடைய மூச்சும் அடங்கிவிட்டது. அந்தி சூரியனின் செந்நிற கதிர்கள் கூட ஆறாக பெருகியிருந்த குருதி வெள்ளத்தை பார்த்து அஞ்சி ஓடத் தொடங்கின. போர்க்களத்து சங்கு முழங்கியது. பட்டத்து யானையை கட்டி கொண்டு அலறினான் ஆதித்தன். உனக்கு இருக்கும் பாசம் கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே இதயத்தில் என்றான். திடீரென்று குருவாளை உருவி தன்னைத்தானே அவன் குத்தி கொள்ள முயன்ற வேளையில் குறுக்கிட்டது ஒரு கரம். ஏறிட்டு பார்த்தான். எதிரே நின்று கொண்டிருந்தாள் பல்லவ நாட்டின் இளவரசி. இறுகி போயிருந்தது அவளது முகம். ஆதித்தனின் கையிலிருந்த குருவாளை பிடுங்கி வீசியவள் தன் அண்ணனின் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டு கண்ணீர் வடித்தாள். அண்ணா என்று அலறினாள். ஆதித்தனை நெருங்கிய பல்லவ நாட்டு முதலமைச்சர், அவசரப்பட்டு விட்டீர்களே என்றார். கம்பவர்மரிடமிருந்து மனச்செய்தி கொண்டு வந்தேன். மகனுடைய மரண செய்தியையா அவருக்கு கொண்டு செல்வது என்று கேட்டவர் சக்கரவர்த்தியின் காலடியில் நின்று கண்ணீர் மல்கினார். தளபதி இருசப்ப பூபதி தன் வீரர்களுடன் வந்து அபராஜிதனின் சடலத்தை கொண்டு சென்றான். முதலமைச்சரும் அங்கிருந்து நகர்ந்தார். கன்னங்களின் இருபுறமும் உதிர்ந்த கண்ணீர் பூக்களால் தன் அன்பான அண்ணனுக்கு அஞ்சலி செலுத்திய சாருமதியும் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தாள். என்னை மன்னிப்பாயா என்று கேட்ட ஆதித்தனை அவள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சோக சிற்பமாக நடந்து சென்றவள் தொலைவில் அவளுக்காக காத்திருந்த ரதத்தில் ஏறாமல் பல்லவ வீரன் ஒருவனை பிடித்து கொண்டிருந்த புறவியில் ஏறினாள். முதலமைச்சரும் இருசப்ப பூபதியும் வீரர்களுடன் முன்னே செல்ல அவர்களை தொடர்ந்து சென்றது இளவரசியின் புறவி. திரும்பி கூட பார்க்காமல் சாருமதி சென்ற காட்சி என்னவோ செய்தது ஆதித்தனின் இதயத்தை. தான் மட்டும் இந்த உலகத்தில் தன்னன் தனியனாக நிற்பது போல் இருந்தது ஒரு தவிப்பு. சாருமதி என்று அலறினான். எல்லோரையும் இழந்து விட்டேன், நீயும் என்னை விட்டு போய்விடாதே என்று புலம்பினான். சாரு சாரு! போர்க்களத்திலிருந்து வெளியேறி சாலையை நெருங்கி கொண்டிருந்த புறவி ஆதித்தனின் குரல் கேட்டு தயங்கி தடுமாறி திரும்பியது. அருகில் வந்த சாருமதி ஆதித்தனை நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு தெரியும், என்னிடம் நீ வந்து விடுவாய் என்று. எதுவும் பேசவில்லை இளவரசி. பேசு சாருமதி, பேசு. நான் செய்தது பிழை என்றாவது பேசு. கண்களில் நீர் வடிய பேசினாள் சாருமதி. கனவுகளை சுமந்து வந்தேன் காஞ்சியிலிருந்து. அன்பான என் அண்ணனின் சடலத்தை சுமந்து கொண்டு திரும்புகிறேன். என்னை மன்னித்து விடு. வேண்டுமென்றே என் நண்பனை கொல்லவில்லை, வேறு வழி தெரியவில்லை. என் நாட்டின் மானத்தை காப்பதற்கு என் காதலும் காயப்பட்டு கிடக்கிறது இந்த களம் போல என்ற இளவரசி குருதி வெள்ளத்தில் துள்ளி துடித்து கொண்டிருந்த உடல்களை சுட்டிக்காட்டி கேட்டால், இந்த பிணங்களை என்ன செய்வீர்கள்? புதைத்து விடுவோம் என்று புரியாமல் கூறினான் ஆதித்தன். அதோடு சேர்த்து புதைத்து விடுங்கள் நம் காதலையும் என்று கூறிவிட்டு புறவியை திருப்ப முற்பட்டாள். சாரு என்று கூவியபடியே புறவியின் பிடரியை பற்றி அதை தடுத்தான் ஆதித்தன். மெல்ல அவன் கைகளை விளக்கியபடியே பேசினாள் இளவரசி. நாட்டுக்காக நீங்கள் கொலை செய்தீர்கள், நண்பனை மட்டும் கொல்லவில்லை, நட்பையே கொன்றீர்கள். நானும் என் இதயத்தில் வளர்த்த காதலை கொன்றுவிட்டேன். நாடு, இனம், நாற்றுப்பற்று என்பதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும்தானா? பெண்களுக்கும் உண்டு. நட்பை விட நாடு பெரிது உங்களுக்கு. எனக்கும் காதலை விட நாடுதான் பெரிது. குருவாளால் என்னை நானே குத்தி கொள்ள முயன்ற போது ஏன் தடுத்தாய்? கூர்மையான வார்த்தைகளால் என்னை ஏன் இப்போது கொள்கிறாய் என்று கேட்டான் ஆதித்தன். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதனால் தடுத்தேன். ஏன் தெரியுமா? பல்லவ நாட்டிலிருந்து மறுபடியும் ஒரு படை வரும். பாயும் பெண் புலியாக நான் வருவேன். கையில் வாள் ஏந்தி உங்களை களத்தில் சந்திப்பேன் என்றவள் உறைவாளை உருவி உயர்த்தி பிடித்தபடி, இது என் சபதம் என்று முழங்கினாள். புறவியை திருப்பி விரட்டினாள். பல்லவ இளவரசி சென்ற பாதையையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்தன். கிழக்கு வானத்திற்கு கிரீடம் சூட்டியது போல முழு நிலா வானத்தில் முளைத்திருந்தது. பௌர்ணமியின் கதிர்கள் பல்லவ இளவரசியின் பட்டு மேனியில் பட்டு தெரித்தன. பொங்கி எழப்போகும் புரட்சியின் விதைகளாக வீழ்ந்து கொண்டிருந்தது அவளது விழிநீர். வாழ்வே பறிப்போய்விட்டதைப் போல வருந்திய ஆதித்தனின் கண் மதகுகளும் கதவடைத்து கொண்டன.
புறவியின் மீது அவள் போய்கொண்டிருந்தாள். ஆதித்தனோ தாங்கோனா துயருடன் தரையில் நின்று தள்ளாடி கொண்டிருந்தான். திடீரென்று தனது வலிமையெல்லாம் தன்னை விட்டு போய்விட்டதை போலவும் தடால் என்று தான் தரையில் சாய்ந்து விட போவதையும் உணர்ந்ததனால் அவன் உணர்விழந்து கொண்டிருந்தான். பூங்கொடி பார்வையிலிருந்து மறைந்ததும் திரும்பினான். புலிக்கொடி பறந்து கொண்டிருந்தது. பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கும் அதை பார்த்தவுடன் ஆதித்தனின் உடல் எங்கும் ஒரு ஆனந்த ஆவேசம், வலிமையெல்லாம் மீண்டும் வந்துவிட்டது போல் இருந்தது. காதலோடும் கண்ணீரோடும் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. கடமைகள் காத்திருக்கின்றன, பாதைகளும் காத்திருக்கின்றன உன் பாதங்களுக்காக என்று விஜயாலயர் எப்போதோ கூறியிருந்த வீர வாசகங்கள் இப்போது அவன் செவிகளில் எதிரொலித்தன. கண்ணீரின் ஈரம் காயாத அவனுடைய கண்களுக்குள் ஒரு கனவு விரிந்தது. கடலை அடைத்து கொண்டு கலங்கள் புறப்படுகின்றன. ஆயிரம் ஆயிரம் புலிக்கொடிகள் அசைகின்றன. புலியின் உருவம் திடீரென்று விஜயாலயருடைய புன்னகை முகமாகிவிடுகிறது. அலை அலையாய் கொடிகள் அசைந்து கொண்டிருக்கும் காட்சி அந்த வீர மாமன்னரே விரல்களை அசைத்து விடை கொடுப்பது போல தோன்றியது. வீர வேங்கை விஜயாலயன் நிறைவடைந்தது. பின் குறிப்பு: ஏறக்குறைய கிபி 250 சோழரை துரத்திவிட்டு தொண்டை நாட்டையும் பிறகு சோழ நாட்டையும் கைப்பற்றி கொண்ட பல்லவர் ஏறத்தாழ 650 வருடம் தமிழ்நாட்டை ஆண்டனர். அதன் பிறகு அச்சோழ மரபினரே பல்லவரை பழி தீர்த்து கொண்டனர் என்பது வரலாறு கூறும் உண்மையாயிற்று.